சிந்தனைக்களம் நிகழ்ச்சி தொடர்கிறது. நாம் தொடர்ந்து உரையாடலாம். விஜயன் சார், இப்போ இந்த வழக்கை பொறுத்தவரை கர்நாடகாவிற்கும் கூட இதற்கான ஒரு விசாரணைகள் விரிவுபடுத்தப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கிறத பார்க்குறோம். இப்போ நீங்கள் விசாரணை குறித்து சொன்னீங்க, இதற்கு முன்பு எப்படி நடந்தது சிபிசிஐடி விசாரணை, அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்றது, இப்பொழுது மேலும் மேலதிக விசாரணைகள் நடைபெறுது இல்லையா, என்ன வேறுபாடு பார்க்குறீங்க, இப்போ எப்படி இந்த விசாரணை போய்கிட்டு இருக்கு? இல்ல, அன்றைக்கு நடந்த விசாரணை வந்துட்டு குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதற்கான, அதாவது உண்மையான குற்றவாளிகளை தப்ப வைப்பதற்கான விசாரணை, அதற்கான வழக்கு, அதற்கான ப்ரொசீடிங்ஸ் தான் அன்னைக்கு நடந்தது. ஆனால் இன்றைக்கு நடக்கிற வழக்கு என்பது உண்மையான குற்றவாளிகளை வெளிக்கொண்டு வருவது, அது அரசின், அரசை தலைமையேற்று நடத்துகிற முதலமைச்சர் அவர்களினுடைய வாக்குறுதி. அது உண்மையான குற்றவாளிகளை நாங்கள் வெளிக்கொண்டு வந்தே ஆவோம் என்று. அதை நோக்கிதான் இப்போது சிபிசிஐடி விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை குற்றவாளிகள் கை காட்டுவது மட்டுமல்ல, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் இருந்து நாங்கள் உயர் நீதிமன்றம் வரை சென்றிருக்கிறோம். இன்னின்னாரை விசாரிக்க வேண்டும் என்பதில் முதன்மையானவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆக இப்போது நடந்து கொண்டிருக்கிற விசாரணை அதை ஒட்டித்தான் போய்கொண்டிருக்கிறது, அதை ஒட்டித்தான் இந்த பேட்டியும் வெளியாகி இருக்கிறது. ஆக இப்போது மிகவுமே வலுவாக இருக்கிறது விசாரணையினுடைய போக்கும், வெளிவருகிற உண்மைகளின் தன்மையும் மிகவும் வலுவாக இருக்கின்றன. நடவடிக்கையில் தயக்கம் கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை. இன்னாரெல்லாம், அதாவது ஒரு குற்ற வழக்கில் யாரெல்லாம் ஐயப்பாட்டுக்குரிய நபர்களோ அவர்கள் மீது ஐயம் இருந்தாலே அவர்களை விசாரிக்க வேண்டும், நாங்க கைது செய்யணும், அவங்களை சிறையில் அடைக்கணும் சொல்லல, விசாரிக்கப்பட வேண்டும். சசிகலா அவர்கள் விசாரிக்கப்பட்டிருக்கிறார். நண்பர் கேட்டதை போல முதலமைச்சராக இருந்தவர் என்பதற்காக ஒருத்தர் ஒரு விசாரணை வளையத்துல கொண்டு வராமல் இருக்கவே கூடாது, இருக்க முடியாது, இருக்க கூடாது. ஆக எடப்பாடி பழனிசாமி அவர்களை நோக்கி சிபிசிஐடியினுடைய விசாரணை மிக நிச்சயமாக நெருங்க வேண்டும், தெளிவாக விசாரிக்கப்பட வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டுமல்ல, நீங்க சொன்னதை போல கர்நாடகாவில் இருக்கிற அவருடைய கூட்டாளிகள், அவருக்கு உதவியாளர்கள், அவருக்கு உதவி செய்ய அந்த அதிகாரத்திற்கு உட்பட்டு இருந்தவர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அண்டை மாநிலமான கேரளாவில் இருந்து அவருக்கு உதவிக்கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. அதை எல்லாவற்றையும் விட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த பகுதியில் எல்லாம் இருந்து அவர்களுடைய நம்பகத்தன்மை மிக்கவர், அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் என்று சொல்லப்படுகிற எல்லா பகுதிகளிலிருந்தும் அவர்கள் இந்த கொலை கொள்ளை வழக்கு சம்பவத்திற்கு உறுதுணை தேடியிருக்கிறார்கள். எல்லா பகுதியிலிருந்தும், எல்லா நபர்களிடமிருந்தும் ஒத்திகை அளவு கூட பார்த்திருக்கிறார்கள் அவர்கள். இதுதான் உண்மை. இது வந்து விசாரணைகளில் கண்டிப்பா வெளிப்படும். இப்ப ஏற்பட்டிருக்கிற யார் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறாரோ அவர்களுடைய உண்மையான முகம் மிக நிச்சயமாக தெரிய வரும். விஜயன் சார், நீங்க சொல்ற அந்த ஒத்திகை அப்படிங்கிறது எது தொடர்பாக நீங்க சொல்றீங்க சார்? ஏன்னா நிறைய இருக்கு, கொடநாடு கொலை வழக்குன்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய தொடர் மாதிரி போயிட்டே இருக்கு. இல்ல மேடம், ரொம்ப சிம்பிள், சாதாரணமா ஒரு காமன் சென்ஸ்ல யோசிக்கிற ஒரு சாதாரண நபர் சொல்லுவாங்க, இங்க கார்டன் பக்கத்துல, நம்ம ஊட்டி கார்டன் பக்கத்துல விக்கிற ஒரு கரடி பொம்மை 100 சில்லரை ரூபாய்க்கு விக்கிற ஒரு காண்டா மிருக பொம்மைக்காகவோ, அல்லது ஒரு கரடி பொம்மைக்காகவோ, அல்லது சாதாரணமா பிளாட்ஃபார்ம்ல போட்டு, நீங்க சென்னையில பிளாட்ஃபார்ம்ல போட்டு விக்கிற எலக்ட்ரானிக் வாட்சுகளுக்காகவோ ஒரு கொள்ளை நடக்கிறதுங்கிறது அபத்தம். அதுக்காக ஒரு கொலையும் செய்யப்படுவது அபத்தம். இல்ல விஜயன் சார், இப்போ ஜெயலலிதா அவர்களினுடைய சொந்த பங்களா அது, அவங்க வந்து விலை மதிப்பில்லாத பொருட்கள் தானே அவங்க வச்சிருப்பாங்க. அவங்க வாட்சே கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்றது, பல லட்சங்களில் வந்து வச்சிருக்க கூடும், அதுல ஒரு 5 வாட்ச்னா கோடிகள் ஆச்சு அப்படின்னு கூட யோசிக்கலாம் இல்லையா? இல்ல இல்ல, அந்த அந்த வாட்சுகளே கிடையாதுங்க, அது வந்து எல்லாம் இட்டு கட்டப்பட்டது. அந்த ஒரு கொலை நடந்ததுன்னு சொல்றதுக்கு, காட்டுவதற்கு இவங்களுக்கு ஒரு, அதாவது ஒரு விஷயம் நடக்கிறது என்று நாம் சொல்கிறோம், அந்த விஷயம் வந்து இதுக்காக தான் நடந்ததுன்னு சொல்லி காமிக்கிறவன் வந்துட்டு எதை வேணா ஒரு பதிலி பொருட்களை, எங்க வெப்பானை ஒரு டூப்ளிகேட்டை,
அந்த மாதிரிதான் அந்த வாட்சி இந்த காண்டாமிருக பொம்மை எல்லாம் உண்மையில அவங்களுக்கு தேவை ஆவணங்கள். உங்களுக்கு தெரியும் ஜெயலலிதா என்கிற எதிரிகளாலும் வீரம் மிக்க பெண்மணியாக ஒரு கம்பீரமான ஆளுமையாக பார்க்கப்பட்ட ஒரு நபர் அவருக்கு கீழிருக்கிற ஆட்களை கட்டுப்படுத்தி வைப்பதற்காக என்ன எல்லாம் சட்ட ரீதியான முயற்சிகள் செய்திருந்தாரோ அவர்களை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதற்காக கட்டுப்படுத்தி வைத்திருப்பதற்காக கீழ்பணிய வைத்திருப்பதற்காக என்ன விஷயங்கள் எல்லாம் செய்திருந்தார்களோ அந்த விஷயங்களுடைய வெளிப்பாடாக உருவாக்கப்பட்ட ஆவணங்கள் இவங்களுக்கு வேணும். அதான் எடுத்திருக்காங்க. இங்க பணம் கொள்ளை அல்லது காண்டாமிருக பொம்மை பளிங்கு பொம்மை அடுத்து அந்த வாட்சின் சொல்றதெல்லாம் அபத்தம். அதெல்லாம் சும்மா இட்டு கட்டப்பட்டது. இந்த வழக்கே அதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், உண்மையான குற்றவாளிகளை தப்ப விடுவதற்காக ஏவப்பட்டவர்களை குற்றவாளிகளாக காண்பித்து, அதாவது அங்க ஒரு எம்எல்ஏ பங்களா இருக்கு அங்க பணம் இருக்கு அதை கடத்தி கொண்டு வாழான்னு சொல்லி கூலிக்காரர்களாக அழைத்து வரப்பட்டவர்களை குற்றவாளிகளாக்கி இவங்க வேலையை நடத்திட்டாங்க. இதுதான் உண்மை. சரிங்க சார், கண்டிப்பாக அடுத்தடுத்த விசாரணைகள் வந்து ரொம்ப வேகம் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு உண்மையாக வெளிவந்துட்டே இருக்கு. பேசுவோம் நாம. திரு அப்பாஸ், இப்போ என்னென்னா வழக்கு விசாரணையை பொறுத்தவரை இந்த பிஎஸ்என்எல்னுடைய ஆவணங்கள், அதாவது பிஎஸ்என்எல் மூலமாகத்தான் அந்த தொலைபேசி மூலமாகத்தான் வந்து நிறைய தகவல் பரிமாற்றங்கள் நடந்திருக்கிறது. தொலைபேசி அழைப்புகள் தான் இதில் முக்கியமான ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அதில் எடுப்பதற்கு எவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது அப்படின்னும் சொல்லப்படுகிறது. இன்னும் பொதுமான இது கிடைக்கல அப்படின்னுட்டு அப்போ ஒரு ரொம்ப ஸ்லோவாக வந்து இந்த விசாரணை போகுது அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க இல்லையா, அது பற்றிய உங்களுடைய இல்லை வழக்கு விசாரணை வந்து நீதிமன்றத்தில் இருக்கிற காரணத்தினால அதற்கான ஆவணங்கள் குறித்து நம்ம வந்து வெளிப்படைத்தன்மையாக யாரும் சொல்லப்போவது கிடையாது. ஆனால் இதற்கான திட்டம் வந்து எப்படி தீட்டப்பட்டது, அதுலேயும் குறிப்பாக அதில் பயன்படுத்தப்பட்ட ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட ஆட்கள் அவங்கெல்லாம் முழுக்க முழுக்க கேரளாவிலிருந்து அழைத்து வரப்பட்டதிலிருந்து அந்த சயான் என்பவர் வந்து சொல்கிறாரு அதில் 2000 கோடி வந்து அங்கே இருந்துச்சு, அதை கொள்ளையடிக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து திட்டமிட்டோம். சரி ஓகே, ஒரு நிமிடம் கோவை செல்வராஜ் சார் நீங்கள் சொல்லுங்கள், ஏதோ கருத்து சொல்ல வந்தீங்க குறுக்கிட்டு சொல்லுங்கள் சார். செல்வராஜ் சார் பேசுங்க, கேட்குது. சரியா கேட்கலையம்மா, வாய்ஸே இல்லையே. ஆ இல்ல, நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கும்போது குறுக்கிட்டு. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2021ல் சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டு எதிர்க்கட்சி தலைவர் ஆயிட்டார் இல்லையா, அதை சொல்ல வர்றான். அந்த நேரத்தில் அவர் என்ன செஞ்சாருன்னா சட்டமன்றத்தில் யாருமே அதை பற்றி பேசலை. இவராகவே எந்திரிச்சாரு, கொடநாடு வழக்கில் என்னை வந்து குற்றவாளியாக சேர்த்துறக்க அரசாங்கம் முயற்சிக்குதுன்னு சொல்லிட்டு நேராக வெளியே போய் சாலை மறியல் பண்ணார். அதனால் அவருக்கு வந்து உள்ளபூர்வமாக உள்ளத்துக்குள்ளே அச்சம் பயம் இருந்துகிட்டே இருக்கு, அதனால தான் அவராகவே சொல்லிக்கிறார். அதனால இதுல வந்து மரியாதைக்குரிய வழக்கறிஞர் விஜயன் சார் சொன்னார் இல்லையா, அது மாதிரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் விசாரிக்க வேண்டும், உண்மை தெரிய வேண்டும். ஜெயலலிதா அம்மையாருடைய வீட்டில் நடந்த அந்த கொலை கொள்ளைக்கு யார் தவறு செஞ்சாங்களோ அது தண்டிச்சாகணும். அதுல முதலமைச்சர் உறுதியா இருக்காருல, எந்த மாற்று கருத்தும் இல்ல, சட்டமன்றத்திலையும் சொன்னாரு வெளியும் சொன்னாரு. தேர்தல் பிரச்சாரத்துக்கு கோயம்புத்தூருக்கு வந்திருக்கும் போது முதலமைச்சர் சொன்னாரு, அவங்க எனக்கும் முதலமைச்சராக இருந்தவங்க தான், அதனால அவங்களுடைய கொலையை வந்து நான் ஒரு நாள் விடமாட்டேன், அந்த வீட்டில் நடந்த தண்டனை யாரா இருந்தாலும் தண்டிச்சே தீருவோம்னு சொன்னாரு. ஆனால் அன்னைக்கு வந்து அதே மறுநாள் கோயம்புத்தூர்ல எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுக்குற நிருபர் கேட்குறாங்க, ஜெயலலிதா அம்மா இருந்த வீட்டில் நீங்க முதலமைச்சராக இருந்தீங்களே பாதுகாப்பு போட்டிருக்கலாமேன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னார் அவரு, தனியார்களுக்கெல்லாம் வந்து காவல்துறை பாதுகாப்பு போடுறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை அப்படின்னு சொல்றார். ஒரு முன்னாள் முதலமைச்சர் வீட்டுக்கு பாதுகாப்பு போடுறதுக்கு தனியார்னு சொல்றார். அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி அந்த அம்மாவை வந்து கொச்சப்படுத்தி பேசுறத தெரிஞ்சிட்டோம். இவரை வந்து ஒரு தலைவர்னு சொல்லி ஏத்துக்கிறது வந்து எப்படி மனசாட்சியோடு ஏத்துக்கிறாங்கன்னு தெரியல. அதனால வந்து அந்த அம்மையாருடைய வாழ்ந்த வீடு அது ஒரு செக்ரட்டரியாவே செயல்பட்டது, தலைமை செயலக மாதிரியே செயல்பட்டாங்க. அத்தனை அதிகாரிகள் அங்கெல்லாம் வருவாங்க, 2 மாசம் 3 மாசம் இருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல நடந்த பிரச்சனைக்கு அன்னைக்கு இருந்த அரசாங்கம் தான் கண்டுபிடிக்கவில்லை, குற்றத்தை நிரூபிக்கவில்லை. அதனால் இதற்கு முழு பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி தான். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். அப்பாஸ், நீங்க உங்களுடைய, அதாவது சயான் என்பவருடைய வாக்குமூலத்துல வந்து அவர் அந்த மேத்தியுடைய ஆவணப்படத்திலையும் அந்த வாக்குமூலத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா,
ஜெயலலிதா அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருந்த காலத்திலேயே அவர் தேரமாட்டார் என்று தெரிந்து கொண்டு மிக மோசமான நிலையில் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு அப்பொழுதே அதற்கான திட்டமிடல் தொடங்கிவிட்டது, அதற்கான பிளான் பண்ணிட்டாங்க. அவருக்கு ஏற்கனவே கார் ஓட்டுநராக இருந்தவரை வைத்துக்கொண்டு அதற்கான வழிமுறைகளை எல்லாம் கற்றுக்கொண்டு இவர்கள் வந்து கேரளாவிலிருந்து ஆட்களை வரவழைக்கிறாங்க. வர ஏறத்தால 2,000 கோடி அங்கே இருந்ததாகவும் நிறைய வந்து ஆவணங்கள், அதாவது அமைச்சர்கள் பற்றிய ஆவணங்கள் இருந்ததாக, அவர் எழுதி கொடுத்த மன்னிப்பு கடிதங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததாகவும், சில வீடியோ ஆதாரங்களும் ஓபிஎஸ்ஐ பற்றி, டிடி தினகரனை பற்றிலாம் சில வீடியோ ஆதாரங்களும் இருந்ததாகவும், இவ்வளவு விஷயங்கள் பணத்தோடு கூடிய இவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களும் அதற்குள்ளே இருந்ததுனால தான் இவ்வளவு பெரிய படுகொலைகள் நடப்பதற்கு, இவ்வளவு பெரிய மர்ம மரணங்கள் நடப்பதற்கு அடிப்படையாக இருந்திருக்கிறதுன்னு சயான் என்பவர் வாக்குமூலம் தந்திருக்கிறார். அவர் ஒருத்தர் தான் இந்த விபத்தில் தப்பித்திருக்கிறார். அவருடைய மனைவி மகளையெல்லாம் அவர் இழந்திருக்கிறாரு. அவர் ஒருவர் தான் தப்பித்திருக்கிறார். அவருடைய வாக்கு மூலமும் வந்து எப்படி வந்து அந்த கார் ஓட்டுநருடைய அந்த சகோதரர் சொல்லுகிறாரோ அது போல இந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்டவரும் அவர் காவல்துறையில் வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார். அப்போ ஒரு மிகப்பெரிய குற்றச்செயலுக்கு பின்னாடி ஏன் இதை தீர விசாரித்து ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு ஏறத்தாழ ஒரு 4 ஆண்டு காலம் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிற போது அவர் நேர்மையோடு அதை அணுகி இருக்க வேண்டும். அவர் அணுகவில்லை என்கிற போதும், அடுத்த ஆட்சி வருகிற போது அவர் அச்சப்படுகிறார் என்கிற போதும் உள்ளுக்குள் ஏதோ இருக்கிறது, அதாவது திருடனுக்கு தேல் குட்டியது என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த சத்தம் போட முடியாத ஒரு சூழ்நிலை அவருக்குள்ள இருக்கிறது என்பது இந்த இது போன்ற விஷயங்களின் வழியாக நமக்கு தெரிய வருகிறது. அந்த மேத்யூ போன்றவர்களுக்கு தெரிகிற விஷயம் கூட ஏன் வந்து காவல்துறைக்கு அன்றைக்கு தெரியாமல் இருந்தது, ஏன் அந்த நோக்கத்திலே வந்து அந்த போக்கிலே விசாரணை நடக்கவில்லை என்பதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்பது இவர்களுடைய ரகசியங்கள் அம்பலப்பட்டு விடக்கூடாது என்பதாக இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பேசுவோம். நான் திரும்ப கோவை செல்வராஜ் சார் கிட்ட கேட்டுட்டு நான் திரும்ப விஜயன் சார் கிட்ட வரேன். கோவை செல்வராஜ் சார், இப்போ என்னென்னா அவர் ராஜகம்பீரன் அப்பா சொல்லும்போது ஜெயலலிதா அவர்கள் அப்போலோவில் அனுமதிக்கப்பட்டிருந்த போதே இதற்கான வேலைகளை வந்து அவங்க தொடங்கிட்டாங்க, இது எல்லாவற்றையும் பாதுகாப்பது, அதில் இருக்கிற ஆவணங்களை எடுப்பது அப்படிங்கிறதுக்காகலாம் திட்டமிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, அந்த அம்மையார் வந்து ஜெயலலிதா அம்மையார் இறக்கும் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து வெளியில் வரலை, அதாவது முன்னணியில வரவே இல்லை. அப்புறம் இதை எப்படி வந்து நம்ம பார்க்கறது இந்த விஷயத்தை? அதாவது அன்றைக்கு வந்து தாற்காலிகமா முதலமைச்சரா இருந்த ஜெயலலிதா அம்மையார் வந்து மருத்துவமனையில் இருக்கிறாங்க. அவங்க இருக்கும்போது அவங்க முதலமைச்சராகவே மருத்துவமனையில் இருக்கிறாங்க. அந்த பொறுப்புகளை மட்டும் பார்த்துக்கிறதுக்காக மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நியமிக்கப்படுறாரு. அப்ப அமைச்சரா தான் பழனிசாமி இருந்தாரு. ஆனால் இவர்கள் வந்து திட்டம் போட்டு இந்த முதலமைச்சர் பதவியை கையகப்படுத்துவதற்காக இவருக்குன்னு சில பேர் ஒற்றுமையா சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து செஞ்சுதான் இந்த சதியெல்லாம் பண்ண வச்சு அந்த அம்மா ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் இவர் முதலமைச்சர் ஆனாரு பிப்ரவரி 14. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஏப்ரல் மாசம் பிப்ரவரி 14 அமைச்சராக முதலமைச்சரா வர்றாரு. 2 மாசத்திலேயே இந்த திட்டம் நிறைவேறுவதற்காக அப்ப போறாங்கன்னா ஒரு நாள் இது யாரும் செய்ய முடியாது. இதெல்லாம் முன்கூட்டியே திட்டமிட்டு எல்லாம் செஞ்சிருப்பாங்க. அந்த போற நாள்ல அது நடக்கும் போது யாருடைய வாகனம் போச்சு, அந்த வாகனங்கள்ல யாரெல்லாம் போனா, எத்தனை பேர், 10 பேர் போனாங்களா, 17 பேர் போனாங்களா, 2 வாகனமா 3 வாகனமா, அந்த வண்டி நம்பர் என்ன, டிரைவர் யாரு, எல்லாமே வந்து கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயமா இல்ல. அதை வந்து கண்டுபிடிச்சிக்கணும்னு நினைச்சிருந்தா கண்டுபிடிச்சிருக்கலாம். இவங்களால திட்டமிட்டு அனுப்புறாங்க இல்லையா, அனுப்பும் போது அதை யாருமே எந்த காவல்துறை அதிகாரிகளும் அங்க போக முடியாத அளவுக்கு இல்ல. அவரு கூட ஒரு ஆள் எல்லாம் பண்ண முடியாது. அவருக்கு நம்பிக்கைக்குரிய அமைச்சரா இருக்கிறவங்க, அமைச்சருடைய அண்ணன் தம்பிக நிறைய பேர் இதுல ஈடுபட்டதா எல்லாரும் சொல்றாங்க. அதுல கேரளாவில இருந்து வரும்போது கோயம்புத்தூர் பார்டர்ல தான் வர முடியும். இதுக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சிருப்பாங்க, யாரு பண்ணிருப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இதை வந்து முறையாக விசாரித்தால், எப்படி காவல்துறை விசாரிக்கணுமோ அந்த அடிப்படையில் விசாரிச்சாங்கன்னா உண்மைகள் வரும். அப்ப வந்து யார் இந்த குற்றவாளிகளோ அதை வந்து மக்களுக்கு முன்னாடி நிறுத்தணும். அதுக்கு வந்து தமிழக அரசு தீவிரமா நடவடிக்கை எடுக்கும், எடுத்துட்டு இருக்காரு. முதலமைச்சர் வந்து எந்த சூழ்நிலையிலும் இதை விட்டு கொடுக்க மாட்டாரு நம்பிக்கை எல்லா மக்களுக்கும் இருக்கு, அதனாலதான் நம்பிட்டு இருக்கிறாங்க. விஜயன் சார், இப்போ அதாவது விசாரணை அப்படிங்கிறது இன்னும் எப்படி போனால் சீக்கிரமாக விசாரிக்க முடியும் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கல. ஏன்னா ஏற்கனவே நம் கொடுத்த வாக்குறுதி அப்படிங்கிறது 90 நாட்களுக்குள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்திருந்தாரு. இப்போ ஆனால் வழக்கு, இந்த வழக்கு வந்து ஒரு பெரிய வழக்காக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் பல திருப்பங்கள் நிறைந்ததாக, மர்மங்கள் நிறைந்த ஒரு வழக்காக இருக்கிறது. தொடர் இவங்க கை நீட்டி குற்றம் சாட்டுபவர்கள் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆட்களாக இந்த சமூகத்தில் இருந்தவர்களாக இருக்கிறாங்க. இந்த சூழலில் இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது இன்னும்
அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கான சூழல் இருக்கா? இதுல ரொம்ப எளிமையான விஷயம் நீங்க சொன்னதுதான். அதாவது பெரிய மனிதர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஆவணங்களை ரொம்பவுமே தீவிரமாக ஆழமாக சேகரிக்க வேண்டியிருக்கு. டிராயிடம் அனுமதி பெற்று நூற்றுக்கணக்கான அலைபேசி டவர்களை வந்துட்டு ஆய்வு பண்ணி ஏற்கனவே சிதைக்கப்பட்ட ஆய்வுகளை திரட்டி இந்த மாதிரி அரசு தரப்புல சிறப்பு விளக்கறிஞர் ஷாஜகான் சாரும் கனகராஜ் சாரும் எப்போதுமே பேட்டி அளிக்கும் போது சொல்லுவாங்க, எத்தனை பேரை விசாரிச்சிருக்கோம், எப்படி விசாரிச்சிருக்கோம், என்னென்ன ஆபங்கள் சார்ந்து, அதாவது என்ன மின்சாதனங்கள், என்ன டவர்கள், எந்தெந்த துறை சார்ந்து, எத்தனை மாநிலங்கள் சார்ந்து விசாரிச்சிருக்கோம் சொல்லி தெளிவா சொல்லுவார் எப்போதுமே பேட்டி அளிக்கும் போது. அந்த அளவுக்கு ஆழமா விசாரிக்க வேண்டி இருக்கிறது, அதனால கொஞ்சம் தாமதமாக தானே. என்னன்னாக்க இந்த தாமதம் எங்களையும் கூட எப்போதுமே delayed is denied சொல்லுவாங்க. முன்னாடி என்ன இருந்துச்சுனாக்க hurried is buried, ரொம்ப வேகமா நடத்தி வழக்கை ஒன்றும் இல்லாமல் செய்வதற்கு முயற்சித்தார்கள் அதிமுக ஆட்சியில். இது நீண்ட இழுமையா இருந்துச்சுனாக்கா பல்வேறு விஷயங்களை மீண்டும் மறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எப்படி வந்துட்டு பெரிய மனிதர்கள் சம்பந்தப்பட்டது நாளை இந்த விசாரணையின் மீது ஒரு விமர்சனம் வந்துவிடக் கூடாது என்பது உண்மை. அதாவது எதிர்கட்சிக்காரங்களை வந்து இவங்க பலவீனப்படுத்துவதற்காக இந்த விஷயத்தை எடுத்திருக்காங்கன்னு சொல்லி அவங்க சொல்ற விஷயமே உண்மையாயிருக்கூடாது அல்லது விமர்சன போக்குல அது வந்துடக்கூடாதுன்றது உண்மை. அதே நேரத்துல விசாரணை வந்து என்னன்னாக்கா போலீஸ் வந்து ஒரு தவறை செய்திருக்கிறது. ஆட்சியை விடுங்கள், ஆட்சியும் காட்சியும் மாறியதை விடுங்கள், போலீஸ்க்கு அடிப்படையில தெளிவா தெரியுது தங்களுடைய துறை ஒரு தவறை செய்திருக்கிறது. அந்த தவறை விரைந்து திருத்தி, அந்த தவறை வந்து விரைந்து சரிபடுத்தி பொதுமக்கள் மத்தியில் தமிழக காவல்துறையினுடைய பெயரை காப்பாற்ற வேண்டியதெல்லாம் இந்த வழக்கினுடைய அத்தியாவசியம் இருக்கு. பாருங்க, இந்த வழக்கினுடைய முக்கியத்துவத்துல அதாவது காவல்துறையின் மிகப்பெரிய குற்றச்சாட்டு நான் சொன்னேன் இல்ல, தேசிய சொதப்பல் விருது கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் 103 சாட்சிகள் பட்டியலிடப்பட்டு வெறும் 41 சாட்சிகள் மட்டுமே விசாரிக்கப்படுகிறார்கள். அந்த 62 பேர்ல சிலர் குற்றவாளிகளாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அழுத்தம் திருத்தமா சொல்றேன், 62 பேர் விசாரணையில் வேண்டாம் என்று தவிர்க்கப்பட்ட நபர்கள், 62 பேரில் சிலர் குற்றவாளிகளாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் அளித்துள்ள பட்டியலில் சிலர் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் விரைவாக விசாரிக்க வேண்டும். இனிமே கூட சிபிசிஐடி விசாரணைக்கு இனிமே அரசு உதவி செய்ய வேண்டும். அதிகப்படியான நபர்களை கொடுக்க வேண்டும், படைகள் தனிப்படைகள் வந்துட்டு அதிகம் அமைக்கப்பட வேண்டும், இவர்களுக்கான வசதி சரியா செய்து கொடுக்கணும். இப்ப டிராவல் எல்லாம் கொடுத்து அங்கிருந்து விஷயங்களை வாங்கி சேகரிக்கிறதுக்கு காலதாமதம் ஆகுதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதை தவிர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஏன்னாக்க ஒரு மாநில அரசினுடைய கௌரவத்தை நிலைநிறுத்தக்கூடிய காவல்துறையினுடைய போக்கிலே அவர்களுடைய முறைப்பாடுகளில் விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் மீது அவருடைய நற்பெயருக்கு களங்கம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது, அதை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் காவல்துறைக்கு இருக்கு. கண்டிப்பா அதிமுக ஆட்சியில் எடப்பாடி அவர்கள் கையில் அந்த அதிகாரம் காவல்துறை இருந்த போது தவறாக அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. 100% வழக்கை நடத்தும் போது நாங்கள் உணர்ந்தது. ஓகே, நீங்க சொல்ற விஷயம் எடப்பாடி மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியின் போது நடைபெற்ற காவல்துறை விசாரணை என்பது முழுக்க முழுக்க தவறாக நடந்திருக்கிறது. கண்டிப்பா கண்டிப்பா சார், நம்ம பேசுவோம், இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு நிறைவு செய்வதற்கு. திரு அப்பாஸ், அதாவது இந்த விசாரணையை பொறுத்தவரை ஒரு அரசியல் ரீதியான விசாரணையாக சில பேர் என்ன பண்றாங்கன்னா உடனே சொல்லிடுவாங்க இது அரசியல் பழி வாங்குற நடவடிக்கை, அதனால் வந்து எதிர்க்கட்சி தலைவர் மேலே வந்து இந்த மாதிரி வழக்கு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு பொதுமக்கள் பார்வையில் இருந்து பார்க்கும்போது நீங்கள் ஒரு அரசியல் விமர்சகராக இந்த வழக்கினுடைய தன்மை எப்படி தெரியுதுன்னு? தங்களுடைய கட்சியினுடைய தலைவியாக இருக்கக்கூடிய ஜெயலலிதாவினுடைய வாழ்ந்த இடத்தில் ஏறத்தாழ அவர் ஒரு தலைமைச் செயலகம் மாதிரி அவர் நடத்தியிருக்காங்க. அந்த 900 ஏக்கரை வந்து நடத்தியிருக்காங்க. அந்த பங்களாவிற்குள்ளே அத்துமீறி ஒரு கொள்ளை நடந்தாலோ கொலை நடந்தாலோ
அதை கண்டுபிடித்து தண்டிப்பதற்கு கூட அந்த அரசாங்கம் அவர்கள் பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிற அதிமுகவினுடைய அரசாங்கத்தினுடைய கையாலாகாததனம் காவல்துறையை கட்டுப்படுத்தியதுனால திமுக அரசு வந்துதான் அதற்கான நியாயத்தையும் வழங்க முடியும் என்கிற ஒரு சூழ்நிலை இங்கே இருக்கிறது. அதனால இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று சொல்ல முடியாது. ஏன்னா அவர்கள் பாதுகாத்திருக்கணும். அம்மாவுடைய மரணமும் மரணத்திய மர்மமாக இருந்தது என்று அவர்கள் சொன்னார்கள். அதற்கு வந்து உண்ணாவிரதம்லாம் இருந்தாங்க, எத்தனையோ போராட்டம் பண்ணாங்க. இப்பொழுது கொடநாட்டில் என்ன நடந்தது என்பதற்கும் அதற்கான நீதியை பெற்றுத்தருகிற இடத்திலும் திமுக தான் இருக்கிறது. எனவே இதுல அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லை, இது ஒரு அடிப்படை அறம் என்று நான் கருதுறேன். கண்டிப்பாக கோவை செல்வரசர், உங்களுடைய நிறைவு கருத்தாக ரொம்ப சுருக்கமா பதிவு செய்யுங்க, நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். அதாவது அங்க வந்து இந்த கம்ப்யூட்டர் ஆப்டர் ஆபரேட்டராகவும் அந்த எல்லாமே அந்த சிசிடி கேமரா எல்லாத்துக்குமே அந்த தினேஷ்குமார்னு ஒரு தம்பி அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவர் 2017 வந்து தற்கொலை பண்ணிட்டாரு, தூக்கு போட்டுங்கிறாங்க. அவர் தற்கொலை செய்தாரா இல்லை தூக்கில் தொங்க விட்டப்பட்டு கொலை செய்தாரா யாருக்கு தெரியும். அதனால் இதுவும் தீவிரமாக விசாரிக்கணும். அவங்க அப்பா அம்மா கிட்ட 3 மணி நேரம் விசாரிச்சிருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த பையன் வந்து தற்கொலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க ஏதாவது மிரட்டி இருப்பாங்க, அதிமுக ஆட்சியில் காவல்துறையில் கூப்பிட்டு மிரட்டி இருப்பாங்க, நீ அதை சொல்லு இதை சொல்லுன்னு இருப்பாங்க. பயந்துட்டு அந்த பையன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம், என்ன நடந்ததுன்னு தெரியாது. அதனால அதுவும் தீர விசாரிக்க வேண்டும். அந்த பகதூர் என்கிற அண்ணன் தம்பிங்க 2 பேர் அங்கே இருந்தாரு, கிருஷ்ண பகதூர், இன்னொருத்தரும் கேட்லேயும் உள்ளையோ, அதில் அவங்க தம்பி என்னானாருன்னு இன்னும் தெரியல. அண்ணனை வந்து கொலை பண்ணினது பகிரங்கமாக தெரியுது. அவங்கெல்லாம் 30 வருஷமாக அந்த அம்மா கிட்ட ரொம்ப பாதுகாப்பாக மெட்ராஸில் வீட்டில் இருந்தவங்க பாவம். அதனால வந்து இதுல வந்து திட்டமிட்டு செய்த இந்த கொலை கொள்ளை சதியில வெறும் அவர் சொன்னார் இல்லையா அந்த மாதிரி பொம்மைகளுக்காக யாரும் வரமாட்டாங்க. அமைச்சர்களுடைய டாக்குமெண்ட்டுகள் எடுக்கிறதுக்காக இவர்களுடைய அந்த அம்மாவோட சொத்துலையும் எடுத்துட்டு போயிடலாம், ஐடியா பாத்துக்கலாங்க, யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு இவங்க செஞ்சிருப்பாங்க. இத வந்து யாரும் மறைக்க முடியாது. அவரு அட்வொகேட் சொன்ன மாதிரி சிபிசிஐடியில வந்து தெளிவா இப்ப நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. அவசரப்பட்டு செய்யறத விட பொறுமையா செஞ்சு தவறுகள் யாரெல்லாம் செய்தாரோ குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டனை கொடுக்கப்பட்டு இனிமேல் இப்படி எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் யாரு கொலை கொள்ளை செஞ்சா கண்டிப்பா ஜெயிலுக்கு போகணுங்கிற மாதிரி ஒரு ஒரு மக்களுக்கு தெளிவுபடுத்துற மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சருடைய இந்த கொலை கொள்ளை அவங்க வீட்டில் நடந்ததை நிச்சயமாக நிரூபிக்க வேண்டும். அரசு செய்யும்னு உறுதியா நம்புறோம். அரசு நிச்சயமாக முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி, அதாவது முக்கியமான ஒரு கட்சியினுடைய தலைவராகவும் எதிர்கட்சி தலைவராகவும் இருப்பவரை நோக்கி அனைவருடைய விரல்களும் குற்றம் சாட்டுகின்றன அப்படின்னு சொல்லும்போது இந்த வழக்கு எந்த அளவுக்கு ஆழமாக விசாரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாகவே வந்து எடுத்து வச்சிங்க. கண்டிப்பாக நன்றி. 3 பேரும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. சிந்தனைக்களம் நிகழ்ச்சி தொடர் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.